பிரியமானவர்களே, சுகமாயிருப்பீங்க நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்துகிறது, கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுத்துகிறது அல்லவா? அதனால் நீங்கள் தைரியமாக தேவ பிரசன்னத்தில் நீங்கள் நல்லா ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்கள் இந்த நாளுக்காக. இப்போது தேவன் உங்களோடு பேச போகிற வார்த்தைக்காக நம்ம போவோம். உங்கள் வேதத்தை பாருங்கள், நான் சொல்லுகிற வசனத்தை கவனிங்க. எபேசியர் 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, ஆவியிலே நிறைந்திருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் மட்டும் இல்லை, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் நிரம்பி 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 பழியும். அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, தாவீது ராஜா சொன்னார் இல்லையா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பக்கெட் நிறைய தண்ணீர் நிரம்பி நிரம்பி வழிகிறத பார்த்தா ஓடி போய் இன்னொரு பக்கெட்டை நம்ம வைப்போம், ஏன்னா தண்ணீர் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த பக்கெட் நிரம்புனா தான் அடுத்த பக்கெட்டுக்கு போவோம் இல்லையா. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாய் உங்களை இந்த நாளில் நடத்த விரும்புகிறார். அவர் தான் உங்களோடு பேசுகிறார். உங்கள் பாத்திரம் அபிஷேகத்தினால் நிரம்பி வழிய நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில் களி குறுந்து நல்ல கர்த்தரை துதிச்சு பாடி காலையிலேயே தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. கர்த்தர் நடத்துவார். மலை போல் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் அது பணி போல் மாறி இருப்பாருங்களேன். வேலை ஸ்தலத்தில், தொழிலில், பிள்ளைகளால், சரீரத்துக்கு அடுத்த என்ன வேணால் இருக்கட்டுமே, இன்றைக்கு பாருங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போகிறது. காரணம், இப்போ இந்த வசனத்தின்படி நீங்கள் ஆவியில் நல்ல நிறைந்து ஜபிக்க போகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரத்தை நல்ல அனல் மூட்டுங்க. ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜபிக்க உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 ஒரு சமாதானம் வரும் பாருங்க, ஒரு தைரியம் வரும் பாருங்க. எதை வேண்டுமானாலும் சமாளிப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தேவன் நடத்துவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க நீங்கள் இப்போ தயாராகிட்டீங்க நம்புகிறேன். ஓகே, ஆண்டவர் பாதத்தில் வச்சிருவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமான தள்ளாட விட மாட்டார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அவர் தான் நம்முடைய நம்பிக்கை. ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்த இயேசுராஜா, நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. என்ன ஒரு கலக்கம், என்ன ஒரு பயம், என்ன ஒரு குழப்பம், என்ன ஒரு தடுமாட்டம் ஆண்டவரே, இருந்தாலும் சரி உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். பரிபூர்ண விடுதலை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கர்த்தர் இந்த நிமிஷம் முதல் அவருடைய பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும்படி செய்வீராக. ஹல்லேலூயா. இம்மட்டு நடத்தினவர் இனிமேல் நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற அபிஷேகம் உடையவரே, சாத்தானுடைய எதிர் வல்லமைகளை உம்முடைய பிள்ளைகள் மேற்கொண்டு இப்பொழுது வீட்டுக்குள்ளே ஒரு தேவனுடைய அசைவாடுதல் வருவதாக. அவருடைய முகம் பிரகாசிக்கட்டும். இன்னைக்கு யார் யாரை சந்திக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களோ, அதை அப்படியே வாய்ப்பதாக என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம், ஜெபத்தை கேட்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு இரவு படுக்கைக்கு போகும்போது பாருங்களேன், ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் உங்களுக்கு கர்த்தர் செய்து முடித்திருப்பார். ஓகே, நீங்கள் பெற்ற அனுபவங்களை, உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை இன்னொருத்தர் வாசிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும். சரியா, எனக்காக நீங்கள் ஜெபிப்பீங்க நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல, சுவிசேஷம் பண்ணியில். சரியா, யூடியூப் ஃபேமிலிஸ், ஃபேஸ்புக்கில் இருக்கிற நம்முடைய குடும்பங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஒருவருக்காக ஒருவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் சந்திப்போம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.
மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954636 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.